ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் அழகாக குண்டு குண்டான ரசகுல்லா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி சேமாக குண்டு குண்டாக வெடிப்புகள்லாம் இல்லாமல் வழவழன்னு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ரசகுல்லா செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆவின் ப்ரீமியம் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கியிருக்கேன் 1 லிட்ரு. இந்த 1 லிட்ரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் அந்த 1 லிட்ரு பாலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஆஸ் யூஷுவல் பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்ச போகிறோம். ஓவான் பண்ணி பாலை வச்சுருக்கேன். பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 2 பெரிய சைஸ் லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இதை பாலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். பால் பொங்கி வருது. இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனை 1.5 லெமன், அதாவது 3 மூடி லெமன் இதில் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை கிளறி விட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி கலந்துக்கோங்க. இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறணுன்னாக்கா பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக அந்த பன்னீர் தனியாக வந்துடும். பால் மாதிரி தெரியவே தெரியாது, பால் திரிஞ்சு வந்துடும் நல்லா. இதுதான் பன்னீர். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பன்னீர் லட்டு செய்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னீர் மேக் பண்ணுற இதே ப்ரொசீஜர் அதுலேயும் நான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இது மேலே ஃபில்டர் எடுத்து வச்சுக்கணும். கிச்சன் கிளாத், நியூ கிளாத், ஒயிட்டாக ஏதாவது எடுத்துகிட்டு அது மேலே போட்டு நம்ம இப்போ முறிஞ்சு வச்சுருக்க பாலை இதில் கொட்டி ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணியாச்சு. இது கூட ப்ளைன் வாட்டர் 2-3 டைம்ஸ் சேர்த்து சேர்த்து ஃபில்டர் பண்ணிடணும். இது எதுக்காகனா லெமன் சேர்க்குறோம் இல்லையா, அதோட டேஸ்ட்டும் அதோடய ஃப்ளேவரும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக. இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ஸ்டெப்பை. இந்த மாதிரி துணியை முறுக்கி புழிஞ்சு அதில் உள்ள தண்ணியெலாம் வெளியில் எடுத்துடணும். இப்போ அந்த பன்னீரை அப்படியே அந்த ஒயிட்டு துணியோட ஹேங் பண்ணி விடணும். அதுமாரி தொங்க விடுறதுனால தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிடும். கொஞ்சம் இருக்க தண்ணி அதில் சுத்தமாக வடிஞ்சிடும். நம்ம என்னதான் அழுத்தி புழிஞ்சாலும் இறுக்கி புழிஞ்சாலும் இந்த மாதிரி கண்டிப்பாக 1 மணி நேரம் விட்டுடணும். இதுக்காக நான் 1 குக்கரை கவுத்து கீழே வச்சுருக்கேன். 1 குக்கரை நேராக நிமித்து வச்சு அதோடய ஹேண்டிலில் இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எங்கே எதில் வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம் உங்கள் வசதிப்படி. நவர் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதை தண்ணி எவ்வளோ வடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் தான் வடிஞ்சிருக்கு. இப்போ ரசகுல்லா போடுறதுக்காக பாகு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பால் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி இல்லையா, அதனால 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் சுகர் சேர்த்து கொதிக்க விடலாம். சுகர் சிரப் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா உருட்டிக்கலாம். இந்த பன்னீரை இந்த துணியிலிருந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். கட்டியாக இருக்க பன்னீரை இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இதை ஒரு ப்ராசஸ் பண்ணி பிசையணும். 10 மினிட்ஸ் பிசைஞ்சால் நல்லா பக்குவமாயிடும். இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு தேய்ச்சி இழுக்கணும். தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி பசையிறதுனால நல்லா சாஃப்டாகிடும். உருண்டை போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். உருண்டை வெடிக்காமல் நல்லா வரும், ஒரு மாவு பதத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிறது சேர்ந்து நல்லா சாஃப்டான ஒரு மாவு மாதிரி வரும். அதனால் நல்லா தேய்ச்சி விட்டு பசைஞ்சுக்கணும் உள்ளங்கைகளால். 7 மினிட்ஸ் பசைஞ்சிருப்பேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டான மாவு, சுடுதண்ணி ஊற்றி நம்ம பசைஞ்ச ஒரு மாவு மாதிரி ஆகிடுது. இதை இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் பசைஞ்சிட்டு நம்ம உருண்டையாக உருட்டிக்கணும். எந்த சைஸுக்கு ரசகுல்லா வேணுமோ அந்த சைஸுக்கு நல்லா வழவழன்னு ஜாமுன் உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கணும்.
ரசகுல்லா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு அழுத்தாம ஜென்ட்லா மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். கொதிச்சுக்கிட்டு இருக்க பாகுல ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ரெண்டும் சேர்க்குறேன். பாகு இதை மாதிரி நல்லா கொதிச்சோடனே நம்ம உருட்டி வச்சுருக்க ரசகுல்லாவை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகணும். இதே மாதிரி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடலாம். பார்க்கல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆற விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒன்று தனியாக எடுத்துட்டு ரசகுல்லாவோட ஸ்பெஷலே என்னென்னா உள்ளே நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த சுகர் சிரப்பை. பாருங்கள் ப்ரெஸ் பண்ண சுகர் சிரப்பை வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸ்பாஞ்சியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. பக்காவாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.